சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன்மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தை 66 காவல்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். 2017 ஆண்டு ஜூலை 1 சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக IG பொன்மாணிக்கவேலை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. கடந்த நவம்பர் 29 பொன்மாணிக்கவேல் ஓய்வு பெற்ற நிலையில் அவரை மீண்டும் சிலை கடத்தல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் IG பொன்மாணிக்கவேல் பொய் வழக்குகளை பதிவு செய்ய வலியுறுத்துவதாக அவரது குழுவில் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்நிலையில் அதிகாரிகள் பொன்மாணிக்கவேல் நியமனத்தை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தமிழகத்தைச் சேர்ந்த 66 காவல்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சிறப்பு அதிகாரியாக பொன்மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டால் சிலைகளை மீட்பது கடினம் என்று கூறியுள்ள அவர்கள் நேர்மையான வெளிப்படைத்தன்மை கொண்ட CBI விசாரணை தேவை எனவும் தங்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.